Hello friends, psychology questions கொஞ்சம் பார்த்தலாம். First one, உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் சிசு பருவம். வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது ஏற்படுவது அசாதாரண உடல் வளர்ச்சி. குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டேஷ் வயதில் ஏற்படுகிறது, 2 முதல் 3 வயதில். பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் கீழ்கண்ட ஒன்றை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கீமா. எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 8 நிலைகள். கவனவீச்சு அறிய உதவும் கருவி டாசிஸ்டாஸ்கோப் ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவெழுச்சி. ஆளுமை கோளாறுனா பர்சனாலிட்டி ரிலேட்டடான இருக்கிற ப்ராப்ளம். ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் பியாஜே. நுண்ணறிவு இரு காரணிகள் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு ஈவு என்பது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லு எப்படி கால்குலேட் பண்ணுறது? மென்டல் ஏஜ் டிவைடட் பை கால வயது இன்டு 100. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை டேஷ் எனலாம், தர்ம சிந்தனை எனலாம். கற்றல் வகைகளில் பொருந்தது ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. தன்னிச்சையாக எழும் துலங்கல்னா ரெஸ்பான்ஸ் சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. இவற்றுள் பொருத்தமான ஜோடி ஸ்கின்னர் கற்றல் விதியை கூறியவர். சிக்கலான புதுமை கருத்து சிறிய நீல நிற சதுரக்கட்டை. கற்றலுக்கு உதவாத காரணி தனிப்பட்ட காரணி. மொழியில்லா சோதனை டேஷ் வகை சோதனையை சாரும் ஆக்க சிந்தனை. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது மனப்பாடம் செய்வித்தல். குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. த்ரோன்டைக் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடி செய்தல். வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பல் புலன் வழி கற்றல். கற்றலின் அடைவு திறன். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். தூண்டல் என்பது ஸ்டிமுலி, துலங்கல் ரெஸ்பான்ஸ். பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. சராசரி நுண்ணறிவு இவு ஆவரேஜாக இருக்கிற ஐக்யூ என்னன்னா 90 to 109. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது விரி. விரி சிந்தனை. நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் எப்பிங்ஸ். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ். கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் வந்து நவீன உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மன போராட்டங்களின் வகைகள் 3. கற்பித்தலின் முதல் படிநிலை திட்டமிடுதல். கண்டிப்பாக டீச்சர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்னா லெசன் பிளான் எழுதுவோம். ஓகேவா? தேங்க்யூ.